பிளட் தின்னர்ஸ்ன்ற ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். யூஸ்வலாக வந்து இந்த கார்டியாக் பேஷண்ட், இது ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட், இல்லை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பிளட் தின்னர்ன்றதை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. டென்டிஸ்ட்டை போகிறப்ப 100% இந்த ட்ரக் எடுக்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணணும். அதை சொல்லாமல் பல் எடுத்ததுக்கப்புறம் ரத்தம் நிற்காமல் கசிஞ்சிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. யூஸ்வலாக வந்து உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டு நாங்கள் ஒப்பீனியன் வாங்குவோம். ஸோ அதுக்கு இந்த பேஷண்ட் ஃபிட்டாக, அதுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிளட் தின்னரை என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எழுதி அனுப்புவோம். உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை உங்கள் ஃபிசிஷியனோ அதில் தே வில் கிவ் அ கன்சென்ட், அதாவது அவங்க ஸ்டாப் பண்ணுறத பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பிளட் தின்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1 week, யூஸ்வலாக 4 to 5 days ஒன் வீக்கோ டிபெண்டிங் ஆன் த கார்டியாலஜிஸ்ட் அட்வைஸ், அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மா நம்ம இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணுவோம். ஸோ பிளட் தின்னர் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இம்ப்ளான்ட் டெஃபினிட்டாக பண்ணலாம். என்னோடய பேர் டாக்டர் பிரேமலெக்ஸ் லாரன்ஸ். நான் ஒரு வேர்பதே ஸ்பெஷலிஸ்ட், ஆல் ஆன் 4, ஆல் ஆன் 6 ஸ்பெஷலிஸ்ட். ஆக்சுவலி 6000 மேலே இம்ப்ளான்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன், 830 மேலே ஃபுல் மவுத் கேசஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கான டாபிக் நம்ம பேசுகிறது வந்து பிளட் தின்னர், அதாவது பிளட் தின்னர் ரத்தம் கட்டாமல் இருக்கிறதுக்காக சில பேஷண்ட்ஸ் வந்து பிளட் தின்னர்ஸ்ன்ற ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இம்ப்ளான்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அது எப்படின்றத நான் இதில் சொல்ல போகிறேன். பிளட் தின்னர்ன்றது யார் எடுப்பாங்க ஃபஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து யூஸ்வலாக வந்து இந்த கார்டியாக் பேஷண்ட், இது ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட், இல்லை வந்து அவங்களுக்கு ஸ்ட்ரோக்கோ இல்லை ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் பிளாக்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து பிளட் தின்னர்ன்றதை டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக கார்டியாலஜிஸ்ட் அட்வைஸ் பண்ணுவாங்க. இந்த பிளட் தின்னர் என்ன பண்ணணும்னா, நம்ம ரத்தம் வந்து உடம்புக்குள்ளால் எங்கேயுமே கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். யூஸ்வலாக காமனாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுற அந்த பிளட் தின்னர் பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் சொல்லுவோம். ஆஸ்பிரின் 75 mg இல்லை 150 mg ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, இல்லை க்ளோபிடோகிரல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காமனாக யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் வந்து யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை எடுக்கிறப்ப நம்ம வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் வந்து டென்டிஸ்ட்டை போகிறப்ப 100% இந்த ட்ரக் எடுக்கிறாங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ரிவீல் பண்ணணும். அது நிறைய பேர் பல்லுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது வேர் அதை சொல்லாமல் பல் எடுத்ததுக்கப்புறம் ரத்தம் நிற்காமல் கசிஞ்சிட்டு இருந்த பேஷண்ட்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் பிளட் தின்னர் எடுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயமாக நீங்கள் வந்து உங்களோட டாக்டர் டென்டிஸ்ட்டை நீங்கள் சொல்லி ஆகும். ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம வந்து இம்ப்ளான்ட் பண்ண முடியுமா? எஸ் நம்ம பண்ணலாம். அப்போ நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறப்ப ரத்தம் கசியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட்ஸ் அ ரிசர்ச். இப்போ ரீசன்ட் ரிசர்ச் ஒன்று என்ன சொல்லுதுன்னா, ஆஸ்பிரின் 75 mg எடுக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து டெஃபினட்டாக எனி சார்ட் ஆஃப் டென்டல் ப்ரொசீஜர், டென்டல் சர்ஜரி பண்ணலாம். பட் எனி திங் பியாண்ட் 75 mg அந்த பிளட் தின்னரை வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 4 to 5 days ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் பண்ணுறது வந்து அஸ் அ டென்டிஸ்ட் என்னால் உங்களுக்கு அதை அட்வைஸ் பண்ண முடியாது, பிகாஸ் உங்களோட ஜென்ரல் ஹெல்த் வந்து டென்டிஸ்ட்டுகளுக்கு தெரியாது. ஸோ யூஸ்வலாக வந்து உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டு நாங்கள் ஒப்பீனியன் வாங்குவோம். கார்டியாலஜிஸ்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுப்போம், அதாவது இந்த பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோம், இந்த ட்ரக் அட்மினிஸ்டர் பண்ண போகிறோம், இவ்வளோ நேரம் இந்த ப்ரொசீஜர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு இந்த பேஷண்ட் ஃபிட்டாக, அதுக்கு இந்த பேஷண்ட்டுக்கு இந்த பிளட் தின்னரை என்ன பண்ணணும் அப்படின்றத நாங்கள் எழுதி அனுப்புவோம். உங்கள் கார்டியாலஜிஸ்ட்டோ இல்லை உங்கள் ஃபிசிஷியனோ அதில் தே வில் கிவ் அ கன்சென்ட், அதாவது எஸ் உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்க உங்களோட இதுக்கு 4 நாளோ இல்லை 1 வாரமோ அவங்க ஸ்டாப் பண்ணுறதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அதை பிளட் தின்னரை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 1 week, யூஸ்வலாக 4 to 5 days ஒன் வீக்கோ டிபெண்டிங் ஆன் த கார்டியாலஜிஸ்ட் அட்வைஸ், அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் மா நம்ம இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரை நம்ம பண்ணுவோம். இந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறப்ப யூஸ்வலாக பிளட் தின்னர் ஸ்டாப் பண்ணி ஒரு 4 to 5 days வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உள்ள கிளாட்டிங் இது தான் இருக்கும். ஸோ தட் நம்ம இம்ப்ளான்ட் பண்ணுறப்போ எக்ஸஸ் ப்ளீடிங்கோ இல்லை இம்ப்ளான்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ளீடிங்கோ எதுவுமே பெருசாக இருக்காது. ஒன்ஸ் இந்த இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு 1 day யூஸ்வலாக அந்த ட்ரக்கை எடுக்க வேணாம்னு நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து யூ கேன் டேக் ஓவர் வித் ஒரு ரெகுலர் ட்ரக்கை நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிளட் தின்னர் யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக உங்கள் டென்டிஸ்ட்டோ இல்லை இம்ப்ளான்டாலஜிஸ்ட்டையோ உங்களோட பிளட் தின்னர் ஹிஸ்ட்ரியை நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இன்னொரு கார்டியாலஜிஸ்ட்டோட உங்கள் கார்டியாலஜிஸ்ட் ஒப்பீனியன் இல்லாமல் நம்ம அந்த இம்ப்ளான்ட் ப்ரொசீஜர் பண்ணுறதும் நாட் அட்வைசபிள். ஸோ பிளட் தின்னர் எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து இம்ப்ளான்ட் டெஃபினிட்டாக பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின், யுவர் ஓன் டாக்டர் பிரேம், யுவர் இம்ப்ளான்டாலஜிஸ்ட்.